الحمدللہ اشہد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ எல்லா புகழும் கடவுள் ஒருவருக்கு மாத்திரமே. அந்த ஒரு கடவுளை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி கூறியவனாக கடவுளின் மாபெரும் அருமையால கிருபையினால கடவுள் மட்டும் என்பதை நம்ம வந்து உணர்ந்து புரிந்து அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கணும். இந்த அடிப்படையில இந்த ஜிம்மாவை நாம நிறைவேற்றுவதற்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சிறப்பான வேலையில ஒரு ஒரு வசனத்தை படிச்சுட்டு நான் ஆரம்பிக்கிறேன். 7:43 வசனம். அவர்களுடைய இதயங்களில் இருந்து அனைத்து பொறாமைகளையும் நாம் நீக்கிவிடுவோம். அவர்களுக்கு கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். மேலும் அவர்கள் கூறுவார்கள், எங்களை வழிநடத்தியதற்காக கடவுள் புகழப்பட்டவராக இருப்பாராக. கடவுள் எங்களை வழிநடத்தியிருக்காவிட்டால் நாங்கள் வழிநடத்தப்பட்டவர்களாயிருக்க சாத்தியமில்லை. எங்கள் இரட்சகருடைய தூதர்கள் சத்தியத்தையே கொண்டு வந்தனர். அவர்கள் அழைக்கப்படுவார்கள், இதுவே உங்களுடைய சோனமாகும், உங்களுடைய காரியங்களின் பலனாக இதற்கு நீங்கள் வாரிசுகளாகிவிட்டீர்கள். 7:43 வசனத்தை நான் படித்தேன். இதுல ஒரு விஷயத்தை நமக்கு குறிப்பிட்டு சொல்றாங்க. எல்லாம் வந்து பொறாமைகளை நீக்கி சொர்க்கத்தில் பிரவேசிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி. பொதுவா இன்னைக்கு நம்ம அந்த பொறாமையை பத்தியான எல்லாவுடைய வழிகாட்டுதல் நம்ம எப்படி இதுல சிக்கி சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கோம், இதுல அதுல இருந்து வெளில வர்றது எப்படி அப்படிங்கிறத ஓரளவு நம்ம வந்து எல்லாருடைய வழிகாட்டுகளையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். விசாரலாம். அன்றாட வாழ்வுல பொறாமை என்பது ஒரு பெரிய பாவமா நமக்கு தோன்றாது. அது ஒரு பாவம்னு நம்ம நினைக்கிறது இல்லை, ஆனா பொறாமைப்படுறோம். பார்க்கறது கேட்கறது எல்லாத்தையும் பார்த்து ஜெலஸ் ஜெலஸ் ஆகிறோம். அதாவது நாம் அனைவரும் அவ்வப்போது மக்கள் மீது கொஞ்சம் பொறாமப்படுறோம். மக்கள் மேல இதை மாதிரி நம்மளால இருக்க முடியலையே, இதை மாதிரி ஏன்ட்ட இல்லையே, இல்ல இதை மாதிரி ஆகணும் அப்படின்னு அது வந்து அந்த எண்ணம் வந்து இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, இப்படி நினைக்கிறதால என்ன இருக்கு, நாம எப்படி பொறாமைக்குள்ள வீழ்கிறோம் அல்லது தள்ளப்படுகிறோம்ங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது வந்து ஒரு தாட் இல்ல ஒரு உணர்வு இல்ல ஒரு உணர்ச்சி, இது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த பொறாமை பொதுவாக நமக்கு வந்து ஓ இவங்கெல்லாம் ரொம்ப செக்யூரிட்டியா சேஃபா இருக்காங்க, நம்ம தான் சேஃபா இல்லை அப்படின்னு நினைக்கிறது. நமக்கு சேஃபா ஆக்கி வைக்கிறதுக்கு எல்லாம் போதுமானவர் இல்லை அப்படிங்கறது மறந்துடும். அப்புறம் பயம், நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த பய உணர்ச்சினால நம்மள்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த பொறாமை உணர்வு நமக்குள்ள நம்மளை அறியாமலே நமக்குள்ள வருது. அப்படி இல்லை யார் மேல யாரு கோபம், ஒரு நபர் மேல கோபமா இருக்கும் இல்ல அப்படின்னா அந்த பொறாமை அவங்க என்ன செஞ்சாலும் நமக்கு வந்து தோணுது, அது எதிர்மறையா தோணும் இல்ல வெறுப்பு, இந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகள். அதாவது முதல்ல ஒரு எண்ணம் இல்ல ஒரு உணர்வு இல்ல ஒரு உணர்ச்சி. மனித உறவுகளின் பொறாமை பொதுவானது, இதுக்கு இதுக்கு ஆட்படாதவங்களும் இருக்க முடியாது. ஆராய்ச்சிகள் சொல்லுது ஒரு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட அந்த உணர்ச்சி வந்துருது. ரொம்ப நேரம் அத்தா வச்சிருந்தாலோ, ரொம்ப நேரம் அம்மா வச்சிருந்தாலோ, இல்ல ரொம்ப நேரம் விருப்பப்பட்டு வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த உணர்வு வந்துருது. அப்போ இதுதான் வந்து அதாவது பைபிள்ல கூட ஒரு கதை இருக்கு, நம்ம கூட நம்ம சிம்பிளா எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆனா அது ஒரு கதையே இருக்கு பைபிள்ல. தாலூத், தாவீத், சவுல் மற்றும் டேவிட், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பொறாமை நிகழ்ந்திருக்கு. அது இன்ஷால்லா டைம் இருந்தா கடைசியில பார்ப்போம். அதை நம்ம அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் படி குர்ஆன்ல இருந்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்கோம். நிறைய வசனங்கள் எல்லாம் நம்ம சொல்லிக்காட்டு, நாலு ஒரு வசனம் தான் படிச்சேன். ஆனா அந்த பொறாமை என்பது ஒருவரிடம் இருப்பதை நம்மள இருக்கிறத இழக்கணும் அப்படின்னா
அந்த பயப்படுற அந்த அதை வந்து அது உள்ளடக்கி இருக்கிறது. வேறொருவருக்கு இருக்கும் ஆசை என்று கருதப்படுகிறது. வேற ஒரு கிலோத்திற்கு எல்லாம் வந்து பாருங்க 20 ல் 132 சொல்றாங்க. இது நம்ம அடிக்கடி படிக்கக்கூடிய வசனங்கள் தான். இருந்தாலும் இந்த விஷயத்தோட தொடர்பு படுத்தி நம்ம பார்க்கும்போது ஓ அதுக்காக ஒரு விஷயத்தையும் சொல்லி காட்டுறாங்க. மற்றெந்த 131 சொல்றாரு, மற்றெந்த மக்களுக்கும் நாம் அழித்தவற்றின் மீது பேராவல் கொள்ளாது, அவை இந்த வாழ்வின் தற்காலிக அலங்காரங்களே ஆகும். அவற்றின் மூலம் நாம் அவர்களை சோதனையில் ஆழ்த்துகின்றோம். உம் இரட்சகர் உமக்கு வழங்கியிருப்பதை மிகவும் மேலானதும் நிலைத்திருப்பதுமா. நம்ம இந்த வாழ்க்கையில வந்து கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணியே பாரு, நான் எப்படி இருக்கேன் அவர் எப்படி இருக்காரு, என் பிள்ளை எப்படி இருக்கான் அவன் பிள்ளை எப்படி இருக்கான், இப்படி எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணியே நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் ரொம்ப சஃபர் ஆகும். அதெல்லாம் எனக்கு போதுமானவர், என்கிட்ட என்ன இருக்கோ அது அல்ஹம்துலில்லா. 74வது அத்தியாயத்தின் 6வது வசனம் நினைக்கிறேன், உங்களிடம் இருப்பதை கொண்டு திருப்தி அடையுதுன்னு சொல்றாங்க. சூரா அல் முஸம்மில் அதுல 74ல் 6வது வசனம், உன்னிடம் உள்ளதை கொண்டு திருப்தி அடை. நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதுல நம்ம கண்டென்ட் ஆகும். நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்னு பாருங்க, அப்படி இல்ல அப்படின்னா நம்ம பொறாமை கூட நம்ம மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு. அதனால பொறாமை என்பது அந்த வார்த்தைகள் பெரும்பாலும், அதாவது நம்ம வந்து கடைசி 113வது அத்தியாயத்துல கூட அதுல இருந்து பாதுகாப்பு கிடைச்சிருக்காங்க. ஒரு வீல்லா அல் பலக் அத்தியாயத்துல பாருங்க, ஒரு வீடாக விடியலின் ரட்சகரை நான் அழைக்கிறான் தெரிகின்றேன். அதாவது டைரக்டா எடுத்துக்கலாம், பலக் டெய்லி புது புது நாட்கள் வருது, இப்படி கூட எடுத்துக்கலாம், புது புது கண்டுபிடிப்புகள் புதுசு புதுசா வருது, அதுல இருந்து எல்லா பாதுகாப்பு புதுசு புதுசா இருக்கு. எல்லா படைப்புகளையும் எல்லாவோட நல்லது இருக்கு கெட்டது இருக்கு உள்ள அவருடைய பலக். ஆங்கிலத்துல படிச்சா நல்லா இருக்கும், சீக் ரெஃப்யூஜ் ஃப்ரம் த டே பிரேக். டே பிரேக் டே பை டே ஏதாவது ஒரு அப்டேட், நேற்று இருந்த போன் இன்னைக்கு இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போனை இப்ப நம்ம யூஸ் பண்றது இல்ல, அவுட்டேட்டட் ஆயிடுச்சு, அப்டேட் ஆயிடுச்சு. ஆனா அதுல வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம யூஸ் பண்றது இல்ல. நிறைய பேர் எல்லாமே அல்லாவுடைய படைப்பு தான். அல்லாதான் நமக்கு நம்மளுடைய நலனுக்காக அல்லாவை நினைவு கூற வேண்டும்ங்கிறதுக்காக பாருங்க, ஐ சீக் ரெஃப்யூஜ் இன் த லார்ட் ஆஃப் டே பிரேக், லார்ட் ஆஃப் டே பிரேக். ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய புது புது கண்டுபிடிப்புகள்ல இருந்தே பாதுகாப்பு கொடுங்க நல்லது கேட்கறோம். பாதுகாப்பு எப்ப கிடைக்கும் தெரிஞ்சாதான் கிடைக்கும். நம்ம பிள்ளைக்கு ஒரு போன் வாங்கி கொடுக்குறோம், அவங்க வந்து சரியா உபயோகப்படுத்துறாங்களான்னு நமக்கு தெரியாம எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நல்லது இருக்கு கெட்டது இருக்கு எல்லாமே இதுல இருக்கு, எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை நாம கொஞ்சம் சிரத்தை எடுத்தா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த ஃப்ரம் தி ஈவில் சம்மாங் த கிரியேஷன்ஸ், அது ஒரு புது படைப்பு தானே, அதுல ஈவில்ஸ் இருக்கு. எதுல இருந்து பாதுகாப்பு தேவை சொல்றாரு, அதுல இருக்கிற கெட்டதுல இருந்து பாதுகாப்பு தேவை. அது அறியாமையினால ஏற்படக்கூடிய, அது அறியாம நமக்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பு விளக்கு ஏற்படுது இல்லையா, இல்ல துன்பம் ஏற்படுது இல்லையா, அதுல இருந்து பாதுகாப்பு தேவை சொல்றாங்கல்ல. ஃப்ரம் த ஈவில்ஸ் ஆஃப் த ட்ரபிள் மேக்கர்ஸ், அதை கொண்டு நம்ம ட்ரபிள் கொடுக்குறவங்களையும் நீங்க பாதுகாப்பு கேளுங்க. ஃப்ரம் த ஈவில்ஸ் ஆஃப் த என்வியஸ் வெண்ட என்வி, இதுல ரெண்டு விஷயத்தையும் சொல்றாங்க. பொறாமையும் படாதீங்க, பொறாமப்படுற மாதிரி நடக்கவும் செய்யாதீங்க. நாமளும் பொறாமப்படுற மாதிரி நடக்கக்கூடாது, நாமளும் பொறாமப்படக்கூடாது. தமிழ நம்ம பொறாமைக்காரர்களின் தீங்குகளில் இருந்து அவர்கள் பொறாமை படும் போது எப்ப பொறாமப்படுவாங்க, நம்ம அது மாதிரி நடக்கும்போதுதான் பொறாமப்படும். இல்ல இல்ல ஏன்ட்ட இருக்கு நான் இப்படிதான் இருக்கேன், நோ ப்ராப்ளம். பட் அதுக்குள்ள பலனா நீங்க நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா அல்லாஹ் வந்து ஒரு பாதுகாப்பு தேட சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்கன்னா அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கும் போதுதான் அல்லாவுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். எல்லாம் சொன்னது எதையும் நான் கேட்க மாட்டேன், ஆனா அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது வந்து நம்மள நாமளே ஏமாத்துது தானே. அதாவது காட் அல்லோனா என்ன, ஃபாலோ த கமாண்ட்மெண்ட்ஸ், அவ்வளவுதான், கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்றது தான். அப்போ பொறாமை, அதாவது நம்ம பெரும்பாலோர் பொறாமையை அனுபவிக்கின்றோம்,
இது மனிதர்களால் சோதிக்கப்படும் ஒரு உணர்ச்சி என்பதை நாம் அறிவோம். ஆனால் பொறாமை வளர அனுமதிப்பது ஆபத்தானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம மனசுல இந்த எண்ணம் என்ன ஏற்படும், அப்படியே பராமப்பட்டு அதுல நம்ம பராமப்படுறதே நமக்கு தெரியாம போயிடும். ஏன்ட்ட மட்டும் இருந்துச்சுன்னா நான் எப்படி பண்ணிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது ஏன்ட்ட இருந்துச்சுன்னா நான் இப்படி பண்ணிடுவேன், நான் யோசிக்கவே மாட்டேன். அதனால உங்கள்ட்ட தரல, அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க, அதுல வந்து நம்ம பாடம் படிக்க தானே. அதுல சொல்ல வேண்டியது இல்லை, நம்ம வந்து அதாவது நமக்கு தெரியாமலே நம்ம அல்லாஹ் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். காரணம் அந்த பொறாமை. அதனால பொறாமையின் முதல் கிளர்ச்சி வளரும்போது நாம் அல்லாட்ட அடைக்கலம் தேட வேண்டும். அதாவது அந்த மாதிரி எண்ணம் வரும்போது, அதாவது ஷேக்ஸ்பியர் சொல்றாரு, அவர் ஒரு ஒரு வார்த்தை இதுவேப்படுத்துறார், பச்சை பொன் கொண்ட அசுரன். எதாவது குளிர்ச்சி அடைஞ்சுன்னு வைங்க, மற்றவங்க கண்ணை குத்தும் என்ன அப்படின்னு சொல்லு. பச்சை கண் கொண்ட அசுரன் சொல்றார் ஷேக்ஸ்பியர் அவருடைய இதுல. அதனால அந்த வார்த்தை பச்சை நிறம் பொறாமை மற்றும் பொறாமையில நீண்ட காலம் தொடர்புடையது அப்படின்னு சொல்ற ஷேக்ஸ்பியர்னு யாருன்னு தெரியும். அவர் வந்து ஒரு ஆங்கில பிளே, அதாவது நாடக ஆசிரியர், புகழ்பெற்ற நாடக தமிழ். பெரும்பாலோர் நம்ம வந்து அதாவது அல்லாஹ் வந்து அவர்களுடைய இதயங்களில் வந்து பொறாமைகள் அனைத்தையும் அகற்றி விடுகின்றோம், ஒரு குடும்பத்தினரை போல் அவர்கள் அருகருகி உள்ள ஆசனங்களில் இருப்பார்கள் 15:47 சொல்லி காட்டுறாங்க. நம்பிக்கையாளர்கள்லாம் ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர்கள் சொல்றாங்க. நம்ம நமக்குள்ள ஒருத்தர் வளர்ச்சியோ தாழ்ச்சியோ ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோம், வெளியே அதாவது மத்தவங்க என்னாச்சு நஷ்டம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. இதுல வந்து இதெல்லாம் வந்து இயல்பா நடக்கிறது. இத அவங்க அப்படி ஆகட்டும் அப்படிங்கறத டைரக்டா காட்டுறது இந்த மனசுக்குள்ள நினைக்கிறது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நான் எதை நீ அடி மனசுல எதையாவது நினைச்சிருந்தா கூட அதை வெளிப்படுத்தலனாலும் நான் அறிவேன்னு சொல்றாங்க. நீங்க அதுக்கு பொறுப்பாவீங்க அப்படின்னு சொல்றேன். அதனால இது அதுதான் சொல்றாரு. இந்த 20:32 நான் படிக்கிறேன், 32 படிக்கிறேன். அதாவது மற்றவர்களுக்கு நான் வழங்கியிருப்பதை கூட நீங்க பேராவல் கொள்ளாதீங்கன்னு சொல்றாங்க. மற்ற மக்களுக்கும் நாம் அழித்தவற்றின் மீது பேராவல் கொள்ளாதீர்கள், அவை இந்த வாழ்வின் தற்காலிக அலங்காரங்களே ஆகும். இது இந்த தற்காலிக அலங்காரங்கிறது நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா பொறாமையில இருந்து வெளில வந்துடும். நமக்கு முன்னாடி ஒருத்தர் சக்சஸ் ஆவாரு இல்ல ஃபெயிலியர் ஆவாரு, இல்ல நாமே சக்சஸ் ஆகிறோம் இல்ல ஃபெயிலியர் ஆகிறோம், எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு இது. ஆனா நம்மளுடைய கோல் என்ன, நம்மளுடைய எய்ம் என்ன, நம்ம போய் சேர வேண்டிய இடம் என்ன, அதனுடைய லைஃப் ஸ்பேன், அதனுடைய கால அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொஞ்ச நாள் தான். அதான் சொல்ல தற்காலிக அளவு ஒரு ஜஸ்ட், அதாவது ஒரு பிரயாணத்துக்கு போறோம், ஒரு ரொம்ப வெயில் அடிச்சுட்டு இருக்கு, ஒரு நடந்து போறோம், ஒரு மரத்து நிழல்ல கொஞ்ச நேரம் இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா நம்ம எப்படி பேசுறோம், எப்படி திங்க் பண்றோம், எப்படி கம்பேர் பண்றோம், இப்படியே இருக்கிற மாதிரி ஒண்ணும் இருக்கிற மாதிரி நிரந்தரமா எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிரந்தரமா அங்கதான் வரும்னு நினைக்கிறோம். அதாவது செத்தப்பறவு எது நம்ம கூட வராதோ அது இல்லை நம்ம சொத்து. நம்ம செத்தப்பறவு எதுலாம் நம்ம கூட வராதோ அது இல்லை உண்மையான சொத்து. அப்ப எது வரும் அது யோசிக்கணும். அப்ப இதெல்லாம் விட்டாதான் நமக்கு வரும். இந்த ஆமைகள்லாம் வரும், இயலாமை, அறியாமை, பொறாமை, இதெல்லாம் விட்டோம்னாதான் நாம வந்து நிலையாமையில இருப்போம், அந்த கான்ஸ்டன்டான சொர்க்கத்துல நம்ம இருக்க முடியும். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் பார்ப்பவா, நம்ம ஒவ்வொருவரையும் யாராக படைத்தார் என்பதில் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். என்னக்கு என்ன இப்படிதான் படைச்சிட்டாரு, நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ அவரை மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி இருக்கணும், இதை மாதிரி ஆயிடணும், அதை மாதிரி ஆயிடணும்னு சொல்லி இன்ஸ்பயர் ஆகிறோம். நம்ம நாமளா இருக்கணும் அவ்வளவு. நமக்கு என்ன, ஒவ்வொருத்தரையும் தனித்தனி அற்புதமா படைச்சுக்கிறவங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் இருக்கிற திறமை இன்னொருத்தர் இருக்காது, ஒருத்தர் இருக்கிற புத்திசாலித்தனம் இன்னொருத்தர் இருக்காது. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் யாராக படைத்தார் என்பதில் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்மை மற்றவருடன் ஒப்பிடுவதை நிறுத்த வேண்டும்.
உங்கள் பங்கில் நான், அதாவது நம்முடைய நமக்கு எல்லாம் என்ன பங்கு என்ன வழங்கியிருக்கிறாரோ அதுல திருப்தி அடைய வேண்டும். அதுதான் நான் படிச்சேன் 74 நமக்கு வழங்கியிருக்கிறதுல நீ திருப்தி அடை அப்படின்னு சொல்ற. ஏன்னா அதுல நமக்கு நம்பிக்கை, நம்பிக்கை இருந்தாதான் முடியும், கேட்ட முடியாது. அதுக்குத்தான் தொடர்ந்து நம்ம இது கூட தொடர்புலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அல்லாவோட தொடர்புலேயே இருந்தா மட்டுமே தான் இந்த நினைவுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். உன்னிடம் உள்ளதை கொண்டு திருப்தி அடை. சச்சைக்கன் கொண்ட அசுரன் நம்ம மீது ஊர்ந்து செல்வதை நம்ம உணரணும். ஆ வந்துட்டான் சைத்தான் அப்படின்னு மனசுல அதை என்ன தோண்டும் போதே சைத்தான் வந்துட்டான். அவுது அதான் சொல்றாரு, நீங்க வந்து ரப்பி அவுதுபிக்க நீங்க ஹமசாத்தி சயாத்தின் அவுதுபிக்க ரப்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மைண்ட்ல ஓடிட்டே இருக்கலாம். ஒரு 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 ஹர்ட்டிங் லுக் போதும், ஒரு பார்வையே போதும். நான் வந்து பராமப்படுறேன் அப்படின்னு சிலர் நிறைய சொல்லுவாங்க. எனக்கு பராமையா இருக்கு உங்களை பார்த்தா அப்படின்னு கூட சொல்றோம். நம்ம அறியாம சொல்றோம். சாத்தான் உங்களிடம் ஒரு யோசனையை கிசுகிசுத்தால் நீங்கள் கடவுளிடம் புகழிடம் தேட வேண்டும். அவர் செறிய போர் அனைத்தையும் அறிந்தவர். இது வந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியா. நம்ம எவ்வளவு தூரம் வருது ஸ்டாப் பண்றோம், வருது ஏற்படுது அதை நிப்பாட்டுறோமோ அந்த அளவுக்கு அடுத்து வராம இருக்கும். வர விட்டுட்டு கடைசியில ஒரு நாளைக்கு மாத்த முடியும்னா மாத்த முடியாது. அதுக்குத்தான் தொடர்புலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்ப திருப்பி 132 படிக்கிறேன். இப்ப 3 படிக்கிறேன், 130, 131, 132. எனவே அவர்களுடைய கூட்டத்தின் மீது பொறுமையுடன் இருப்பீராக. பொறுமையா, அதாவது பொறுமை தான் ரொம்ப முக்கியம் இங்க. எனக்கு அதுக்கும் ஒரு விஷயம் படிச்சது இருக்கு, அதை நான் படிக்கிறேன். வாட்ஸ்அப்ல வந்ததுதான். மேலும் சூரிய உதயத்திற்கு முன்னரும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னரும் இரட்சகரை புகழவும் துதிக்கவும் செய்கிறாங்க. பொறுமையா இருக்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்கறாங்க நிறைய பேர். நீ அல்லாஹ் துதிச்சா, அதாவது அந்த அல்லாஹ் சொன்ன நேரத்துல அல்லாஹ் வந்து புகழவும் துதிக்கவும் செஞ்சாரு. அது தொடர்ந்து பண்ணிட்டு பாருங்க, நமக்குள்ளேயே ஒரு மாற்றம் நமக்கே தெரியாது. அந்த மனமாற்றம், ஒரு 5 முன்னாடி இதுவா நான் கோவப்பட்டிருப்பேன், ஆனா இப்ப கோவப்படாம இருக்கிறேன். ஏன் நமக்கு தெரியாது. அதுதான் அந்த இன்னும் நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த மாற்றம். அதுதான் இங்க சொல்லி காட்டுறாங்க. பகலின் இருமுனை சூரிய உதயத்திற்கு முன்னரும் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னும் இரட்சகரை புகழவும் துதிக்கவும் செய்கிறாக. மேலும் நீர் மகிழ்ச்சியோடு இருக்கும் போதற்கு, பொறுமையா இருந்தாங்க மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும், பொறுமை இல்லாம மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும். பரிபூர்ணமான மகிழ்ச்சி எப்போ அனுபவிக்க முடியும்? பொறுமையா இருந்ததான். மேலும் நீர் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொருட்டு இரவு பொழுதிலும் அவர்களே பகலின் இரு முனைகளிலும் அவரை துதித்தீராக. மேலும் மற்றெந்த மக்களுக்கும் நான் அளித்தவற்றின் மீது பேராவல் கொள்ளாதீர். அவை இந்த வாழ்வின் தற்காலிக அலங்காரங்களே ஆகும். இது பண்ணாதான் இந்த நினப்பு வரும், அந்த லாங்கர் பர்ஸ்பெக்டிவ். அதாவது ஈகிள் ஐ, அதாவது கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கொஞ்சம் தூரமா இருந்து பாக்குறது, கொஞ்சம் மேல பிளேட்ல இருந்து பார்த்தா நம்ம ஒண்ணுமே இல்லை, சும்மா ஒரு கொசுறு மாதிரி இருக்கும், ஒண்ணுமே இல்லை. இன்னும் மேல போயிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. பக்கத்து கேலக்சியில பார்த்தா இந்த பூமியே தெரியாது. எத்தனையோ 1000 கிலோமீட்டர் சுத்தளவு உள்ள இந்த பூமியே கண்ணுக்கு தெரியாது. அந்த ஒரு சின்ன டைமி ரொம்ப சுற்பமான ஒரு விஷயத்துல சைத்தான எல்லாம் ஆட்சி புரிய வச்சுட்டு நம்மளுக்கு சோதனையாக்கி நம்மளை இதுல உட்டு இதுல அகந்தையும் ஆணவத்தையும் பொறாமையையும் நம்மளை வந்து படுத்துறா எவ்வளவு பெரிய டெஸ்ட். நம்ம அப்ப எவ்வளவு தூரம் அல்லாவையும் அல்லாவுடைய தன்மையும் உணர்ந்தா இந்த மாதிரி உணர்வுகள் நம்ம வெளியே வர முடியும். சாத்தான், இது முதல்ல படிச்சது 41-36. சைத்தான் உங்களிடம் ஏதேனும் யோசனையை கிசுகிசுத்தால், கிசுகிசுத்தா எப்படியா இவன இவன் எப்படி இருக்கா, அவன் எப்படி இருக்கா, இந்த மாதிரி பண்ணா அப்படி ஆயிடலாம், அந்த மாதிரி பண்ணா இப்படி ஆயிடலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ ஏன்ட்ட கேளு நான் தரேன்னு சொல்றாருல்ல, ஏன்ட்ட கேளுங்க நான் தரேன் அப்படின்றாரு. அவர்கள் நேர்வழி நடத்த 286 படிச்சுப்பாரு. ஏன்ட்ட கேளுங்க, நான் அவருக்கு பக்கத்திலேயே இருக்கிறேன். 5:50-16 சொன்னாங்க, பக்கத்திலேயே இருக்கிறேன், ஏதாவது ஏன்ட்ட கேளுங்க. நம்ம அதை விட்டுட்டு அதை மறந்துடுறோம். மறந்துட்டு இந்த உணர்வு தான் நமக்கு தெரியாமலே நம்ம உணர்வு வயப்படுறோம். அதான் நான் சொன்னேன், பொறாமலோடு நமக்கு தெரியாது, தெரியாம அதுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதை ஐடென்டிஃபை பண்ணி வெளில வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ்.
அதாவது இந்த சீசன் முடி இந்த கொரோனா காலகட்டத்துல எல்லாரும் சும்மா பொதுவா கேட்டா எப்படி இருக்கீங்க, எல்லாரோட குறிப்பில ரொம்ப நல்லா இருக்குங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் அப்படி சரியில்லையே. சிலர் வந்து சொல்லுவாங்க, சிலர் புரியுதா, இல்ல அல்லாஹ் கூட இருந்தா எந்த பிரச்சனையும் வராதுங்க, நம்ம எல்லாமே சார்ந்து இருந்தோம்னா இது உண்மை, இது அல்லாஹ் சொல்லக்கூடிய சத்தியம் தானே. இல்ல யாரு அவங்க அச்சப்படவும் மாட்டாங்க, துக்கப்படவும் மாட்டாங்க, எந்த சுச்சுவேஷன்லயும் மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க, எல்லா சுச்சுவேஷனும் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருதுன்னு நம்புவாங்க. அப்போ சாத்தானங்களிடம் ஒரு யோசனையை பிசுபிசுத்தால் நீங்கள் கடவுளிடம் புகலிடம் தேட வேண்டும். ரப்பி அவதிப்பே நீங்க ஹமசாத்தி செய்யாத்தீங்க, அவங்க கிட்டே வரக்கூடாது அப்படின்னு அல்லாட பாதுகாப்பு கேட்கணும். அவர் தான் செவியேற்பவர், அனைத்தையும் அறிந்தவர். ஏழாவது இரநூறாவது வசனத்துல சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி எல்லாட்ட வந்து நம்முடைய ஆதி பாவத்திற்கா பாவம் பண்ணி கேட்போம், தூபு இல்ல இல்ல ஏதேனும் கிசுகிசுப்பை உம்மிடம் கிசுகிசுத்தால் கடவுளிடம் அடைக்கலம் தருவீராக, அவர் செவியேற்பவும் சர்வம் அறிந்தவர். அல்ல வந்து நம்ம மைண்ட்ல நினைக்கிறதே சைத்தானோ நமக்குள்ள மைண்ட்ல தான் அந்த தாட்டை ஏற்படுத்துவான், நானும் அல்ல மைண்ட்ல இந்த செலவுப்படும். அல்ல போதுமானவர் எனக்கு, அல்ல என்ன வழங்கியிருக்கிறாரோ எனக்கு போதுமானது அப்படிங்கிற தீர்மானத்தை எப்ப முடிவு எடுத்துட்டோமோ ஆட்டோமேட்டிக்கா அவன் ஓடி போயிடுவான். அதனாலதான் எல்லாரும் என்னை மட்டும் நினைக்கிறவன்ட்டு உனக்கு அனுமதியே கிடையாதுன்னு சொல்ற, அவங்க நீ ஒன்னும் செய்ய முடியாது. பொறாமை பாதையை விட்டு விலகுவதற்கும் அவருடைய வெளிப்பாடுகளை நிராகரிப்பதற்கும் இறுதியில் அவநம்பிக்கைக்கும் வழிவகுக்கும் பல உதாரணங்களை குரானுக்கு நமக்கு கேட்டு தெரிகிறார். நிறைய உதாரணம் சொல்றாரு, ஒரு சில வசனங்கள் நம்ம பார்ப்போம். இப்போது நீங்கள் நம்பி இரண்டாவது அத்தியாயத்தி 109 சொல்றாங்க, இப்போது நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டதால் வேதத்தை பின்பற்றுபவர்களில் பலர் நீங்கள் நம்ப மறுத்தலுக்கு திரும்பி விடுவதை காணவே விரும்புகின்றனர். இது சத்தியம், இது சத்தியம் அவர்களுக்கு, இது சத்தியம் அவர்களுக்கு தெளிவாகிவிட்டதன் பின்னர் அவர்கள் பக்கமுள்ள பொறாமையின் காரணத்தினாலயா, அவங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்க, நம்ம தான் நம்பிக்கை சரியான நம்பிக்கையில் இருக்காங்கன்னா இதுல இருக்கக்கூடாது, இதுல வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க மட்டும் சொர்க்கத்துக்கு போயிடக்கூடாது, அவங்க மட்டும் எஸ்கேப் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால நம்ம அது திரும்பணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா பொறாமையின் காரணத்தினாலேயாகும், கடவுள் தன்னுடைய தீர்ப்பை வெளியிடும் வரை நீங்கள் அவர்களை பிழை பொறுத்திட வேண்டும். அந்த மாதிரி நினைக்கிறவங்களை நீங்க வந்து ஜஸ்ட் பாட மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான். அவனை ப்ரூவ் பண்ணணும், அவன் நிரூபிக்கணும், அவன் போட்டி போடணும், அந்த டிபேட் பண்ணணும் நினைக்கவே தேவையில்லை. அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு அவங்கள்ட்ட பேசுறாங்க, அவங்கள்ட்ட என்ன பேச முடியும், உண்மையிலேயே யாரு அக்கறையோட கேட்கணும்னு நினைக்கிறோம் அவங்கள்ட்ட போய் சொல்லணும். நம்ம என்ன நினைக்கிறோம், யாராவது ஒருத்தர் பேசிட்டு அவங்கள எல்லாத்தையும் திருப்பி 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 ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி டிசைட், உண்மையிலேயே அக்கறை நம்மளாம் எப்படி வந்தோம், நமக்கு வந்து அண்ணா மட்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சு, கேட்டோம் பேசணும், இப்பவும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம், அதுல நிலைச்சு நிக்கணும்னு ஆசைப்படுறோம், எங்கேயும் இருந்தோம் அல்லா மட்டுங்கிற ஒரு அடிப்படையில தான் எல்லாம் ஒன்று கூடிய. இது அல்லாம 2 213 சொன்னாங்க, அவங்க வந்து ஒரே கூட்டமா தான் இருந்தாங்க, பொறாமைனாலதான் பிரிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி 3:19 அதாவது 3:18 என்னன்னு தெரியும், தாயிலா இல்லல்லா அல்லாவும் அப்படிதான் சாட்சி சொல்றாங்க, மலக்குகளும் அப்படிதான் சொல்றாங்க, அடிப்படையவர்களும் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாங்க 19, கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் சரணடைதலா, முரண்நகையாக வேதத்தை பெற்றவர்கள் தான் அவர்கள் பெற்றிருக்கின்ற அறிவிற்கு பின்னரும் பொறாமை காரணமாக இந்த உண்மையை தர்க்கிப்பவர்களாக இருக்கின்றனர். கடவுளின் வெளிப்பாடுகளை ஏற்க மறுக்கின்ற இத்தகவர்களுக்கு கணக்கெடுப்பதில் கடவுள் மிகவும் கண்டிப்பானவராக இருக்கின்றார். 2:213 பெரிய வசனம், அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பொறாமதான் காரணம் அவங்க பல பிரிவுகளாக பிரிஞ்சதுக்கு. வேத வரும்போது ஒரே கூட்டத்தில தான் இருந்தாங்க, கண்ணிலே ஏற்பட்ட பொறாமையின் காரணம் தான் அவங்க பிரிஞ்சு நிக்கிறாங்க. 6:124
கடவுளின் ஞானத்தை கேள்வி கேட்பது. இந்த உபதலைப்பு வலிமை மிக்கது ஒரு சான்று அவர்களிடம் வருகின்ற போது கடவுளின் தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது எங்களுக்கு கொடுக்கப்பட்டாலே அன்றி நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அவருடைய தூது செய்தியை சேர்ப்பிப்பதற்கு மிகவும் பொருத்தமானவர் யார் என்பதை கடவுள் மிகச்சரியாக அறிவார். இத்தகைய குற்றவாளிகள் கடவுளிடத்தில் இனிவினையும் அவருடைய தீய சூழ்ச்சியின் ஒரு பின் விளைவாக பயங்கரமான ஒரு தண்டனையும் அனுபவிப்பார்கள். இது மக்களை பிரிவுகளாக உடைக்க செய்கிறது. எது இந்த குரான் பிரிவுகளாக அப்படியே துண்டுகுந்தாக்கிறது. 659 சொல்றாங்க பாரு, தங்களையே பிரிவுகளாக பிரித்துக் கொள்கிறவர்கள் உண்மை சேர்ந்தவர்கள் அல்லர். அவர்களுடைய தீர்ப்பு கடவுள் வசம் உள்ளது. பின்னர் அவர்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் அவர்களுக்கு தெரிவிப்பார். 30-32 30 வசனம் என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். பேசிக் இன்ஸ்டிங்க்ட் 30-30, அதாவது இயல்பிலேயே நாம அல்லாஹ் மட்டுங்கிற அறிவோட தான் நம்ம திறந்திருக்கிறோம். தேசத்துவமானது வந்து இயற்கைய நம்முடைய உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம். ஆனா பெரும்பாலான மக்கள் அறிய மாட்டார்கள். நீங்கள் அவருக்கு சரணடையும், 31 படிக்கிறேன், நீங்கள் அவர்களுக்கு சரணடையும் அவரிடம் பக்தியோடு இருப்போம் அல்லது சலா தொடர்புத்தோடைய கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்தாலும் போலிதை வழிபாட்டிற்கு மட்டும் எக்காலத்திலும் விழுந்துவிடாதீர்கள். தங்களுடைய மார்க்கத்தை பிரிவுகளாக பிரித்து கொண்டவர்களை போல. அப்போ பிரிஞ்சுக்கிறது வந்து நம்மளை வந்து பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து போலிதை வழிபாடுன்னு போலிதெய்வ வழிபாட்டில் விழுந்து விடாதீர்கள். ஒவ்வொரு பிரிவும் தங்களிடம் இருப்பதை கொண்டு கைப்படைகின்றது. ஆனா எனக்கு விரைவு, எனக்கு விரைவு அப்படின்னு தேர் சாட்டிஸ்ஃபை. 42:14 சொல்றாங்க, முரண் நகையாக அவர்களிடம் அறிவு வந்ததற்கு பின்னர் தான் தங்களுடைய பொறாமை மற்றும் சீற்ற உறவின் காரணமாக அவர்கள் பிரிவுகளாக சிதறி போனார்கள். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நாம பொறுமை இழக்கிறதுக்கு தகுதியான விஷயமே இந்த உலகத்துல கிடையாது. நம்முடைய பொறுமையை இழந்து பேசுறதுக்கு தகுதியான ஒரு விஷயம் கூட இந்த உலகத்துல கிடையாது. அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாம பொறுமையா தான் இருக்கணும். ஆர் யுவர் ஓன் குட் டோன்ட் டூ இட்னு சொல்லுவேன். அதாவது யாராவது நம்ம மேல கோவப்படுறாங்க அப்படின்னா உண்மையிலேயே நம்ம அதுக்கு டிசர்வ் இட். அது உண்மைதோ எப்போ முன்னாடி பண்ணிருக்கும் போது தெரியுது. அதனாலதான் இப்ப நம்மள எரிஞ்சு ஊறாங்க. உனக்கு நாளைக்கு கெட்டது வராம இருக்கும்னா இப்ப நீ பொறுமையா இரு. அவங்க அதுக்குள்ளதை அனுபவிப்பாங்க என்ன பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. அதனால பொறாமை மற்றும் சீற்ற உணர்வின் காரணமாக அவர்கள் பிரிவுகளாக சிதறி போனார்கள். வரையறுக்கப்பட்டது ஒரு தவணை வரை அவர்களுக்கு அவகாசம் என்பதும் ரட்சகரம் என்று முன்னரே நிர்ணயிக்கப்பட்டது தீர்மானம் இல்லாதிருந்தால் அல்ல, ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிட்டாங்க. மாலிக்கே ஒமித்தீன் ஜட்ஜ்மெண்ட் டே வரைக்கும் உனக்கு வந்து அவகாசம் இருக்கு. அவர்கள் உடனடியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த அவகாசம் மட்டும் கொடுக்கவங்க உடனே உடனே ரிசல்ட் ஜட்மெண்ட் உடனே. உண்மையில் வேதத்திற்கு வாரிசுகளான பிந்தைய தலைமுறை முற்றிலும் ஐயங்களுடையே இருக்கின்றனர். அதனால இந்த இந்த விஷயத்துல சந்தேகமே வரக்கூடாது. பைபிள் பொறாமையை கடுமையாக கண்டிக்கிறது. 10வது கட்டளை 10 கட்டளைகள் இருக்கலாம், ஆசையை கொள்ளாதே என்று கூறுகிறது. அதனால அந்த 20, 130, 130, 130 படிச்சு பேராவல் கொள்ளாதீர்கள். மற்றவங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் திருப்தி அடைங்க, வராம வராது. நான் ஒரு கதை சொல்லணும்னு நினைச்சேன், இன்ஷால்லா குரூப்ல போடுறேன், டைம் ஆயிடுச்சு. பைபிள்ல இருந்து வர ஒரு கதை. இதுக்கு பெஸ்ட் மெடிசன் என்ன? நம்ம வந்து அதாவது ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ், எவ்வளவு நாள் இருக்க போறோம் இந்த உலகத்துல அப்படின்னு நினைக்கிறது. அந்த பெரிய அதாவது ஃபியூச்சரை மறுமைய நிரந்தரமானது அப்படின்னு உண்மையிலேயே நம்பும் போது இது அற்பம், இது ஒண்ணுமே இல்லை. அவமானப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, கோபம் கொள்றாங்க, அது பெரிய விஷயம் இல்லை, விட்டு போயிடலாம். அதோட இல்லாம அல்லாட்டை இறஞ்சிறது. உங்களுடைய இரட்சகர் கூறுகின்றார், என்னை இறஞ்சுங்கள், மேலும் நான் உங்களுக்கு மறுமொழி அளிப்பேன். என்ன வேணுமோ அல்லாட்ட கேளுங்க, அடுத்தவன மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்க. அதுதான் அந்த இடையே நினைச்சு அடுத்தவன மாதிரி இருக்க என்னைக்கே நினைக்காதீங்க. அதுக்கு பேர் தான் போறாங்க, எனக்கு இது வேணும் யார்ல, எனக்கு இப்படி எது கேட்டாலும். அதுதான் இதனுடைய குற்றோட்டை சொல்றாரு. என்னை வழிபடுபவர்கள், அதாவது
நிச்சயமாக என்னை வழிபடுவதற்கு மிகவும் ஆணவம் உள்ளவர்கள் நிர்பந்திக்கப்பட்டவர்களா எரிய இடங்கள் வருவார்கள். பிரார்த்தனை பண்ணதுன்னா நம்ம மனசுல ஆணவம் இருக்கு அர்த்தம். நமக்கு வேண்டியதை நம்ம அல்லாட்ட கேட்கல அப்படின்னா நம்ம ஆணவம் பிடிச்சு போகலாம். பொருள் சார்ந்த வசதி, இது வந்து ஃபுட் நோட் படிக்கிறேன், பொருள் சார்ந்த வசதியை உட்பட எந்த ஒன்றுக்காகவும் பிரார்த்தித்தல் கடவுளை இறஞ்சிதல் வழிபாட்டின் ஒரு வடிவமாகும். எனவேதான் நமக்கு ஏதேனும் தேவை ஏற்படும் பொழுதெல்லாம் கடவுளை இறஞ்சும்படி கட்டளையிடப்படுகின்றது. ஒருபோதும் எந்த ஒன்றுக்காகவும் ஒரு நாத்திகன் கடவுளை இறஞ்ச மாட்டான். அதனால பொறாமை எண்ணங்கள் இருந்து வெளிப்படுவது எப்படி அப்படின்னு பார்த்தா, பொறாமை அடைவதற்கும் நேரங்களை பட்டியல் போடுங்க. எப்பப்பெல்லாம் நமக்கு அந்த எண்ணம் வருது அப்படிங்கறத ரீகால் பண்ணி பாருங்க. அது நம்மளுடைய உணர்ச்சியை தூண்டுறத நீங்க கண்டறிவீங்க. நீங்கள் பொறாமைப்படும் இந்த விஷயம் உங்களுக்கு கிடைத்தால் உண்மையில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமா என்று சிந்தியுங்கள். இப்ப நாம மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறோம் இல்லையா, நம்மளை பார்த்து மத்தவங்க பொறாமப்பட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு எது சிறந்தது என்பதை கடவுள் அறிவார். நமக்கு உண்மையிலே எது சிறந்ததுங்கிறத கடவுள் அறிவார். நம்ம யாரும் அறிய மாட்டோம். நம்ம என்ன பண்றோம், அவர் மாதிரி இருக்கணும், இவர மாதிரி இருக்கணும், இதை மாதிரி பேசணும், இதை மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படி திங்க் பண்ணாதீங்க. மேலும் நமக்கு தேவையானது எப்போதும் தருகிறார். அதுதான் கண்டன்று, எப்பவும் தந்துகிட்டதே இருக்காரு. கடவுள் நம்ம கழித்துள்ள ஆசீர்வாதங்களை நாம் பட்டியலிடலாம். அதுக்கு மேல அதுதான் எனக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கிறாருங்கிறத அதுதான் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது. பழையதள வகுப்புகள் நம்ம சொல்றோம், உங்களுடைய நீங்க என்ன அனுபவிச்சீங்க அதை சொல்லுங்க. இன்னும் மேற்கொண்டு தாரான்னு சொல்றாரு அல்ல. அவருடைய வழிகாட்டுதலே மிகப்பெரியது, எல்லாருடைய வழிகாட்டுதலே மிகப்பெரியது. ஆசீர்வாதங்களை பாராட்டுவதற்கு நாம் நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகளை நினைச்சு நினைச்சு அல்லாஹ்வை புகழ்வதற்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணுங்கள் சொல்றாரு. எண்ணவே முடியாது, உட்கார முடியாம இப்போ கீழே உட்கார்ந்து எந்திக்க முடியாம இருக்கும்போது தான் நம்ம ஆரோக்கியத்தை பத்தி யோசிக்கிறோம். மேல ஸ்டெப்ஸ் ஏறி மூச்சு ஏறினாலும் மேல வரும்போது தான் தெரியும் அல்ல எப்பேற்பட்ட ஆரோக்கியத்தை நமக்கு எவ்வளவு நல்லா கொடுத்தாலும் முடியாது, அந்த ஆரோக்கியத்தை திரும்ப பெற முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. அவை ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் வைங்க. நிச்சயமா பொறாமையில இருந்து வெளில வந்துடலாம். இன்னும் வசனங்கள் இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த மாதிரி எண்ணங்கள் நல்லா நம்ம பாதுகாக்கணும். அதாவது நிச்சயமா சொர்க்கத்துல போகும்போது பொறாமை எல்லாம் எடுத்துருவேன்றாங்க. இங்கேயும் நம்ம பொறாமை எடுத்துட்டா இன்னும் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டேக் ஹோம். அத வந்து சைத்தாந்த பாதுகாப்பு தேடுறதும் அல்லாட்ட பிரார்த்தனை பண்றதும் அதுக்கு சரியான வழி. அதுக்குதான் நீங்க யார் இரவிலும் பகலிலும் இறைவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களோடு இருப்பதற்கு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், தொழுகைக்கு தயாராகும். அஸ்ஸலாமு அலைக்கும்.